வணக்கம் இனிய நண்பர்களே, அன்பான சொந்த பந்தங்களே, வாங்க வீடியோக்குள்ள. இன்றைக்கான வீடியோவில் என்ன, முட்டை மிளகு வறுவல் எப்படி செய்யணும் பார்க்க போகிறோம். அதுக்கு ஒரு அகலமான கடாயில் 2.5 ஸ்பூன் ஆயில் விட்டு கொஞ்சமாக கருவேப்பிலை போட்டு, இப்போ 2 பெரிய சைஸ் வெங்காயம் நீல வாக்கில் கட் பண்ணிக்கலாம். அதையும் போட்டு நல்லா வதக்கிக்குவோம். வெங்காயம் நல்லா ரோஸ்ட் ஆகிறதுக்கு கொஞ்சமாக உப்பு சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கலாம். நல்லா வதங்கட்டும், கண்ணாடி பதம் மாதிரி வந்த பிறகு நம்ம 1 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்து அதையும் நல்லா பச்சை வடை போகிற அளவுக்கு நல்லா வதக்கிக்குவோம். வெங்காயத்தோட நல்லா வதங்கட்டும். இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம வந்து இன்னும் பெரியவங்க எடுத்த மாதிரி ஒரே ஒரு பெரிய தக்காளி மட்டும் எடுத்து அதே நீல வாக்கில் கூட கட் பண்ணிக்கலாம். இப்போ நான் பொடியாக கட் பண்ணிவிட்டு அதையும் சேர்த்துக்கலாம். தக்காளி சேர்த்த பிறகு நல்லா குழஞ்சி வரணும். இந்த தக்காளி நல்லா குழஞ்ச பிறகு இப்போ 1/2 ஸ்பூன் மஞ்சள்தூள், 1/2 ஸ்பூன் தனி மிளகாய்த்தூள், அடுத்து கொஞ்சமாக நம்ம மிளகுத்தூள் தான் இதில் அதிகமாக சேர்க்க போகிறோம். அதனால் கொஞ்சமாக ஜீரகத்தூள், கரம் மசாலாத்தூள் இதெல்லாம் சேர்த்து விடும். நல்லா இது நல்லா வதக்கி விடும்போது மல்லித்தூளையும் கொஞ்சம் சேர்த்து நல்லா வதக்கி கொடுத்துக்குருவோம். இப்போ கரம் மசாலாத்தூள் இல்லைன்னா, வீட்டில் இல்லைன்னா சிக்கன் மசாலா அல்லது மட்டன் மசாலா அது கூட நம்ம சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். இந்த மசாலா எல்லாம் பச்சை வடை போகிற அளவு வந்த பிறகு எண்ணெய் பிரிஞ்சு வரையில் நம்ம 1/4 கப் தண்ணி சேர்த்து நல்லா கிண்டி விட்டு நல்லா கொதிக்க விடணும். 1-2 நிமிஷம் அப்படியே மூடி போட்டு மூடி வச்சுருவோம். இப்போ மசாலா நல்லா பாருங்கள், நல்லா கொதி வந்து அந்த எண்ணெயெல்லாம் பிரிஞ்சு வந்துடுச்சு. இந்த ஸ்டேஜில் இப்போ நான் 2 ஸ்பூன் மிளகுத்தூள், இதில் வந்து அதிகமாக மிளகுத்தூள் தான் அதிகமாக சேர்த்துக்கணும். எந்த அளவுக்கு உங்களுக்கு காரம் தேவையோ அந்த அளவுக்கு மிளகுத்தூள் உங்களுக்கு தகுந்த மாதிரி செய்வீங்களோ. இப்போ நான் வந்து 3 முட்டை தான் சேர்த்துக்க போகிறேன். அதனால் கொஞ்சமாக மிளகுத்தூள் சேர்த்துருக்கேன். நீங்கள் அதிகமான முட்டைனா அதுக்கேற்ற மாதிரி மிளகுத்தூள் சேர்த்துக்கிறங்க. இப்போ முட்டையை ஒரு பவுலில் உடச்சி தான் தனித்தனியாக ஊற்றுறேன். அப்படி ஊற்றையிலே கூட ஒரு முட்டை தனியாக கலங்கிருச்சு. இப்போ அடுப்பு வந்து எப்போவுமே முட்டை ஊற்றினோடனே அடுப்பு மிதமான தீயில் தான் வைக்கணும். இப்போ இதை மூடி போட்டு அப்படியே ஒரு 2 மினிட்ஸு தேவை விட்டுக்குருவோம். இப்போ ஓப்பன் பண்ணி பார்த்தா பாருங்கள், அந்த மஞ்சக்கரு வந்து நல்லா ஆஃப் ஆயில் பதத்துக்கு வந்துருச்சு. இப்போ அப்படியே நம்ம உடையாத அளவுக்கு அப்படியே மிதமான சூட்டிலே இருக்கட்டும். இப்படியே நல்லா அப்படியே திருப்பி போட்டுக்குருவோம். எல்லாத்தையும் இதே மாதிரி அந்த மசாலா கூட சேர்ந்து நல்லா திருப்பி போட்டுக்கலாம். ஏன்னா மிதமான சூட்டில் இருக்கணும், அடி பிடிச்சிச்சின்னா கருகின ஸ்மெல் வந்துடும். அது மாதிரி முட்டை வந்து ரொம்ப நேரம் நம்ம வந்து வேக வைக்கக்கூடாது. ஏன்னா ஓவர் குக் ஆயிடுச்சுன்னா முட்டை வந்து லப்பர் மாதிரி ஆயிரும். அதனால் 2 மினிட்ஸ் போதும் இந்த இது குக் பண்ணுறதுக்கு. முட்டை மிளகு வறுவல் செய்யணும்னா 2 மினிட்ஸ் போதும். இந்த முட்டை மிளகு வறுவலை அப்படியே திருப்பி 2 பக்கம் திருப்பி போட்டு இதுவும் ஒரு 2 மினிட்ஸ் அப்படியே இருக்கட்டும். இப்போ நம்ம ஓப்பன் பண்ணி பார்த்தோம்னா நல்லா 2 பக்கமே வெந்து நல்லா வந்துருச்சு. இப்போ இந்த முட்டை மிளகு வறுவலை நம்ம சின்ன சின்னமாகவும் கட் பண்ணிக்கலாம். இப்போ நாங்கள் 3 பேர் அப்படியே வச்சுட்டு கொத்தமல்லி தூவி சாப்பிட்டோம்னா சூப்பரான முட்டை.